Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ் மினியேச்சர் ஃபேரி கார்டன் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் மந்த் கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ அதுக்காக ஒரு அட்வான்ஸாக மினியேச்சர் ஃபேரி கார்டன் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஸ்கெட்டில் தான் பார்க்க போகிறோம். இந்த பேஸ்கெட்டை நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் தான் கிறிஸ்மஸ் மினியேச்சர் ஃபேரி கார்டன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்டை வச்சு தான் நம்ம கிறிஸ்மஸ் மினியேச்சர் ஃபேரி கார்டன் பண்ண போகிறோம். இந்த பேஸ்கெட் பாருங்கள், எங்கள் ஸ்டோர் ரூமில் இருந்தது இந்த பேஸ்கெட். இந்த ஒரு தாட் இருந்தது, இந்த பேஸ்கெட்டை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ஃபேரி கார்டன் பண்ணலாம், மினியேச்சர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஸோ அதுக்காக இந்த பேஸ்கெட்டை டெக்கரேட் பண்ணி ஒரு மினியேச்சர் ஃபேரி கார்டன் பண்ணலாம். இது சில்வர் கலர் பெயிண்ட். இந்த சில்வர் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து பேஸ்கெட்டுக்கு பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த சில்வர் கலர் ரிப்பனும் இந்த ரெட் கலர் ரிப்பனும் யூஸ் பண்ணி தான் வந்து பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பேஸ்கெட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பர்த்டே டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற ரிப்பன்ஸ் தான். அந்த ஷாப்பில் கேட்டாலே இந்த ரிப்பன்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். சில்வர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே பாருங்கள், உள்ளே வந்து இந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணால் போதும். ஸோ நடுவுலலாம் நம்ம வந்து பிளான்ட்டெல்லாம் வைக்கணும், சாயிலெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கேப் மட்டும் விட்டுருக்கேன். வெளியே பாருங்கள், அந்த ரிப்பன் சில்வர் ரிப்பனும் ரெட் ரிப்பனும் யூஸ் பண்ணி நல்லா டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேஸ்கெட் அழகாக ஒரு மினியேச்சர் ஃபேரி கார்டன் பண்ணுற மாதிரி அந்த பேஸ்கெட்டை வந்து நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டில் வந்து லிக்கா பால்ஸ் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சாயில் ஆட் பண்ணுங்கள். இந்த பிளான்ட் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு சாயில் ஆட் பண்ணுங்கள். பேஸ்கெட் ஃபுல்லாக வந்து சாயில் ஆட் பண்ணிட்டேன். 3 பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். என்னென்ன பிளான்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, சக்குலண்ட் புஷ். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கிறதுக்காக அந்த மாதிரி லுக்குக்காக அந்த ட்ரீ வச்சுருக்கேன். இது வந்து நீடில் கிராஸ். நெக்ஸ்ட்டு பிளான்ட் வந்து பார்டர் கிராஸ். இந்த 3 பிளான்ட்டை யூஸ் பண்ணி தான் மினியேச்சர் பண்ணேன். கம்ப்ளீட்டாக மினியேச்சர் டாய்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பெல் இருக்குது, மேரி கிறிஸ்மஸ்ன்னு போட்டிருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீஸ் எல்லாம் நிறைய இருக்கும், ஐஸ் ஹவுஸ்லாம் இருக்கும், அப்புறம் கேர்ள் அண்ட் பாய் கப்பிள் டாய்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஒரு வீட்டு பக்கத்துலேயும் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஒரு சின்ன டியர் இருக்குது. அதுக்கப்புறம் ரோடு வித்து ரோட் சைடில் வந்து ஃபோன் பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். பென்குயின் இருக்குது ரெண்டு. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அந்த இக்லோஸ் எல்லாம், கிறிஸ்மஸ்னாலே நம்ம வின்டரில் செலப்ரேட் பண்ணுவோன்றதுக்காக ஸோ அந்த மாதிரி டெக்கரேஷன் இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ்னாலே பார்ட்டி டெக்கரேஷன்ஸ், கேரோல்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பார்ட்டியில் என்னென்ன இருக்குன்னா, பார்ட்டியில் பாருங்கள், ஜூஸு, கேக், சாக்லேட் அதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் லைட், ஒரு கேண்டில் இருக்குது. நிறைய ட்ரீஸில் டெக்கரேஷன் லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். சாண்டா கிளாஸ் வந்து கிறிஸ்மஸில் மெயினாக, கிறிஸ்மஸ்னாலே நம்மளுக்கு சாண்டா கிளாஸ் தான் ஞாபகம் வரும். சாண்டா வந்து நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுப்பாங்க, வீடு வீடாக போயிட்டு சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க, கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டெக்கரேஷன்ஸ். ஸோ கிறிஸ்மஸ்னாலே ஒரு ஜாலி செலப்ரேஷன், பார்ட்டிஸ், கலர்ஃபுல்லான லைட் செட்டிங்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் எல்லாமே சூப்பர்.
Peace.